ஒரு விண்வெளி நிலையத்தை சார்ந்து 1/3 ஒளி வேகத்தில், அதாவது C/3 வேகத்தில் சென்று கொண்டிருப்பதாக கொள்வோம். விண்கல் பி எதிர் திசையில் 1/2 ஒளி வேகத்தில், அதாவது C/2 வேகத்தில் பயணப்படுகிறது. ஏ விண்கலத்தில் உள்ள ஒரு நோக்கர் கலத்தின் முன்புறம் நோக்கி வெட்டொளி ஏற்றி வைக்கிறார். பியில் உள்ள நோக்கர் என்ன ஒளி வேகத்தை அளவிடுகிறார்? ஒருத்தன் ஏ வந்து ஏ விண்கலத்தில் இந்த பக்கம் போகிறான், ராக்கெட்டில், ஸ்பேஸ் ராக்கெட்டில் போகிறான்னு சொன்னேன், ஸ்பேஸ் கிராஃப்ட். ஏயில் போகிறவன் C/3 வேகத்தில் போகிறான். பிங்கிற திசையத்தில் இந்த பக்கம் போகிறவன் C/2 போகிறான். என்ன கேள்வி கேட்குறான், அந்த பியில் உள்ள நோக்கர் ஏ விண்கலத்தில் தான் அந்த ஒளி வருது, அது அந்த பக்கம் போகிறது ஒளி ஏற்றி வாங்க விளக்கு ஏற்றி வைக்கிறான். இந்த பக்கம் போகிறவனுக்கு என்ன வேகத்தில் அந்த ஒளி பண்ணுவோம்? அதுதான் இங்கே வந்து ஒளி என்று சொன்னால் அவன் எந்த திசையிலையும் எப்படியும் போகிறான். ஆ, ஒளியில் திசையத்தில் போனாலும் சரி, அந்த சி தான் அவருடைய வேகம். இந்த சீனுடைய வேகம் நோக்கரை பொறுத்ததல்ல, அந்த வேகத்தை பொறுத்ததல்ல. வந்து இதான் அவருக்கான கேள்வி. அது இந்த முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். நீங்கள் ஒரு ஒளி வேகத்துக்கு நெருக்கமாக பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்களை நீங்களே ஆடியில் பார்த்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் சுருங்கிய வண்ணம் தோன்றுவீர்களா? உங்கள் காரண காரியத்தை விளக்குக. நீங்கள் ஒளி வேகத்துக்கு நெருக்கமாக பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆடியில் பார்க்குறோம், எந்த ஆடியில் பார்க்குறோம், வீட்டில் இருக்கிற ஆடியா கையில் இருக்கிற ஆடியான்னு தெரியல. ஆடியா சுருங்குதே, எப்படி ஒளி வேகத்துக்கு, ஒளி வேகத்தில் போகிறோம், நெருக்கமாக பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது தோன்றுவீர்களா? உங்கள் காரண காரியத்தை விளக்குக. ஆடியை கையில் வச்சிருக்கிறாரு, கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒளி வேகத்தில் கூட போ, எங்கே வேணாலும் போ, அப்போ தரிசனம் சேஞ்ச் டைம் டைலர் சேஞ்ச். இப்போ ஆடி ஆடியை வீட்டில் வச்சுட்டு நீ எங்கேயோ போய் பாருங்க, திரும்பி பார்த்தா எங்கே இருக்குமா இல்லையாங்க தெரியாது. ஆடிட்டு போகிறோமா ஆடியை பார்த்துட்டு போகிறோமா பிரச்சனை இல்லை. வந்து எந்த அந்த நோக்கம் ஆயாம்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எந்த ரோன் ஸ்ப்ரேயில் இருக்கிறான் வந்து. இப்போ நம்ம நம்மளே இயக்கத்தில் இருந்தாலும் கூட இப்போ இந்த டஸ்ட்டை நாங்கள் வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கோம், இந்த நீரும் நீளம் மாறாது, புரியுங்களா? இதை கீழே வச்சுட்டு பூமியில் வச்சுட்டு நீங்கள் வேலை எங்கேயா போய் பார்க்கும் போது தான் அது எதாவது மாறுதுங்களாம், புரியுதா? அதுதான் அதுதான் அங்கே பிரச்சனை. வந்து நாம் நானும் ரெஸ்ட்டில் இருக்கிறேன், இதுவும் ரெஸ்ட்டில் இருக்குன்னு தேவையில்லை, இரண்டுமே இயக்கத்தில் இருக்கலாம். வந்து இயக்கத்தில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த 11th புக்கில் அந்த ரேடியூட்டில் தான் குழப்பமாக போட்டுருக்குறான் எது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு. வந்து நம்ம வந்து இயக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நீளம் L0, அதை பொறுத்து ஓய்வில் இருக்கிறவருக்கு மாறுவோங்க. வந்து அவர் பார்க்குறா இருப்போம் வந்து கரெக்டாக. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு, லோரன்ஸ் மாற்றத்துக்கு வருவோம். ஒரு நிகழ்வு என்பது நோக்கர் அளவிடுவதன்படி அந்த வழியில் புள்ளியின் காலத்தில் ஒரு கணக்கில் நடக்கும் ஏதோ ஒன்று என்பதை நினைவு கூறவும். இட்ஸ் என்ன சொல்கிறது அதுக்கு, இப்போ வந்து இந்த சொடி விளாக் போடுற மாதிரி இது ஒரு நிகழ்வு. இந்த T=2 இந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு கணத்தில் நடக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு இன்னொருத்தர் வேலை அங்கே இருக்கிறவருக்கு மாறும். அவரை பொறுத்தளவு பூமியை பொறுத்தளவு நம்மளை பொறுத்தளவு இது நடக்குது அப்படின்னு இல்லையா, அந்த இயக்க மாறுபாடு தான் சொல்கிறோம். அதே மாதிரி எஸ்ஐ சார்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதாக நாம் கருதும் மற்றொரு ஆயம் S- நோக்காயத்தில் அதே நிகழ்வு X-Y-Z- என்னும் 4 எண்களால் குறிக்கப்படுகிறது. இதெல்லாம் அடிச்சிடும் இல்லை. ஓகே, கோரு எஸ் ஆயத்தில் X, Y, Z, T வச்சுங்க. இது S- ஆயத்தில் X-Y-Z- பெரிய புரியுதாப்போ T- இங்கிட்டு T- தான். எக்ஸ் திசையிலே நகர்வதால் ஐன்ஸ்டீனுடைய இதை நம்ம பண்ண போகிறப்போம். ஐன்ஸ்டீன் தமது மூலத்தாளில் செய்தவாறே நாம் ஒரு நிலையான எஸ் நோக்க ஆயத்தையும் T=T-0 நேரத்தில் எஸ்ஸுடன் ஒருங்கமைந்து எஸ்ஸின் எக்ஸ் ஆயத்துக்கு இணையாக மாறா திசைவேகத்தில் போகக்கூடிய இந்த படத்தை போட்டால் அவனுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு வம்பு, இதுக்கு வந்து நம்பர் வச்சுக்கலாம் Y- இங்கே தான் ஆரம்பிக்குது. Y-Y ஓகே, Z-Z இது ஒன்றா, இது இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஏன்னா இது ரெண்டு நகரதில்லை. 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு வச்சுருக்குறோம் வந்து கரெக்டாக. எனவே நாம் X, T ஆகியவற்றிற்கும் V≠0 என்பதை முதல்ல சொல்லிடுறோம். V=0 இருந்தால் கணக்கெல்லாம் தப்பாக போகும். ஃபஸ்ட் அசம்ஷன் V≠ ஏதோ ஒரு திசை வேகத்தில் தான் போகுது,
சரியா? வி நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா அனுமதி முழுவதும் அனுமதிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறதெல்லாம் எக்ஸு கழிக்கலாம், எக்ஸ்க்கும் எக்ஸ்ட்ராஸ்க்கு என்ன உறவு, அதே மாதிரி டீக்கும் டி டாஸ்க்கு என்ன தொடர்பு, வாட் இஸ் த ரிலேஷன் கனெக்டிங் எக்ஸ் அண்ட் எக்ஸ் டாஸ் அது மாதிரி டி அண்ட் டி டாஸ் புரிஞ்சா, இது இது ரெண்டும் சமம் அப்படின்னா இப்போ இது அடுத்து ஒரு படம் போடுங்க. இது எப்படி எழுத போடுறோம்னா அதில் இந்த இந்த அந்த படத்தை போட இந்த படம் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ரெண்டு அச்சு எக்ஸு எக்ஸ் வச்சுருக்கா எக்ஸ் டேஷ், இந்த முன்னாடி இருக்கிறது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இசட் டேஷ், இது ஒய், அடுத்தது இதிலே எக்ஸ் இருக்கு, இது இசட்டு ரெண்டா பாருங்க. இந்த ஒய் டேஷ் தான் எக்ஸை பொறுத்து வி திசை வைத்து நகருது, அந்த போட்டிருக்கான் வி, இது ஓ, இது ஓ டேஷ், இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நீங்கள் அங்கே நம்ம கணக்கு வாங்க. இப்போ இரண்டையும் எப்படி நாம் எழுதுறது, முதல்ல நம்ம வந்து எக்ஸுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸுக்கு கண்டுபிடிச்சா அப்புறம் அங்கே மாற்றிக்கலாம், எக்ஸ் டேஸுக்கு கொண்டு வந்துடலாம், டி டேஸுக்கு கொண்டு வந்துடலாம். மாற்றும் பொழுது இரண்டு சமன்பாடுகள், ஒன்று எக்ஸுக்கும் மற்றொன்று டீக்கும். இந்த எக்ஸு டி என்பது எதை பொறுத்தது, தொலைவையும் அந்த எக்ஸுனுடைய அச்சு தொலைவுகளையும் பொறுத்தது ரைட்டா. அதனால் என்ன செய்கிறான், இட் இஸ் ஒன்லி லீனியர் ஈக்குவேஷன்ஸ், சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ் டி டேஸ். அதே மாதிரி டீயும் எக்ஸ் டேஸ் டி டேஸ் இது ரெண்டையும் பொறுத்தது. அதுக்கான நிலை என்ன போட்டிருக்கிற காரணங்களும் ஏ ப்ளஸ் பி, இது சி ப்ளஸ் டி, இவ்வளோதான் சார். இது எத்தனை சமன்பாடு, இது இது மூணு, இது நான்கு, இதெல்லாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. எக்ஸு இப்போ இப்போ இந்த நம்முடைய அச்சுகளில் ரெண்டு கோஆர்டினேட்டில் வந்து ரெண்டு ஊற்றிக்கிட்டோம், ஒன்று மூணு கோஆர்டினேட்டில் எக்ஸ் இந்த எக்ஸ் திசையில் தான் நகருது, ஒய் திசையில் நகர்ந்தால் ஒய் எடுத்துக்க போகிறோம், இல்லை ரெண்டும் இப்படி கிராஸாக டைமென்ஷனில் எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க டயகனலாக, அப்போ யூ கேன் புட் ஏ எக்ஸ் டேஸ் பி ஒய் டேஸ் சி இசட் டேஸ் அப்படி போடலாம், தப்பு இல்லை, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கரெக்டாக. நம்ம வந்து அதனுடைய எளிமைக்காக இதை பண்ணி வச்சுக்கிறோம். இது எது போல மாதிரி டைம் என்பதும் இதை ரெண்டும் பொறுத்தது. இப்போ நம்முடைய வேலையே இதுலேருந்து ஏ என்ன பி என்ன சி என்ன டி என்ன கண்டுபிடிக்கிறதான், ஏபிசிடியினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த வேலை முடிஞ்சது. வந்து அதில் வி வி ஈக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்து, இப்போ வந்து எக்ஸ் டேஷ் வச்சுக்கோங்களேன், எக்ஸ் டேஷ் இது இதுதான் இந்த எக்ஸ் டேஷ் முதல்ல இங்கே இருக்கா வச்சுக்குவோம், எக்ஸ் டேஷினுடைய மதிப்பு எஸ்ஐ பொறுத்து ஜீரோன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் டேஷ். அப்படின்னா என்னாகும், இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதுக்கு பொறுத்து பொருள் என்ன, எஸ்ஐ பொறுத்து இந்த அச்சை பொறுத்து இது முதல்ல வந்து சுழியில் இருப்பதாக கொள்வோம்ட்டு. அப்படியானால் இந்த சமன்பாடுகள் என்னவாகும், எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பி டி டேஷ் நகரும் ஃபஸ்ட்டு சமன்பாடு ஆயிருந்தா. ஒன்றும் இல்லை, இதுக்கு எக்ஸ் டேஷில் ஜீரோ போடு எனில் இதுக்கான விளக்கம் சொல்லணும் நீ வந்து. அதே மாதிரி டி ஈக்குவல் டு சி என்னாச்சு டி டேஷ் எக்ஸு டி. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணு, இது இந்த டி டேஷை கேன்சல் பண்ணணும், அப்படின்னா எக்ஸ் பை டி தட் இஸ் ஈக்குவல் டு பி பை டி. சரியா? இங்கே டி டேஷ் இருக்கும், இங்கே டி டேஷ் இருக்கும், அடிச்சிடலாம், புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எக்ஸ் என்ன வரணுது, டி டி க்ரா குக்கருக்கு மல்டிப்ளை பண்ணு, டி எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பிடி என்ற இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு வித் ரெஸ்பெக்ட் டு டி. பண்ணால் டி டிஎக்ஸ் பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு பி டேஸ் ப்ளஸ் பி டி டேஸ். இங்கே போட்டால் டி
X மட்டும் தானே அவ்வளோதான் எக்ஸ் இதில் இல்லை எக்ஸ் இல்லையா இதில் என்ன வரும் ஏ எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் பி டி டேஷ் இப்போ இந்த ஏ டிஎக்ஸ் டேஷ் பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் பி இது என்ன டிஎக்ஸ் டேஷ் பை டிடி டிஎக்ஸ் பை டிடி என்ன போட்டிருக்கான் வி அதுக்கு பதிலாக மைனஸ் வி போடணும் ஏன்னா அது ஆப்போசிட்டில் போகிறத இதை பொறுத்து அது ஆப்போசிட்டில் போகிறதுனால என்ன போட்டிருக்கிறான் இது வந்து ஏ மைனஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏவி ஈக்குவல் டு பி இப்போ ஏக்குவல் டு டி வந்துருச்சா இப்போ இதே இதை கம்பேர் பண்ணு என்ன வருது அது பிவி ஈக்குவல் டு பி இது ஏவி ஈக்குவல் டு பி தர்ஃபோர் ஏவி ஈக்குவல் டு டிவி தட் இஸ் ஏ ஈக்குவல் டு டி ஏ ஈக்குவல் டு டிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இங்கே இருக்குது மூணு நாலில் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஏவி இந்த ரெண்டையும் போடணும் பி ஈக்குவல் டு ஏவி அடுத்தது டி ஈக்குவல் டு ஏ இந்த ரெண்டையும் போடணும் போட்டால் இங்கே பாரு எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என் எதில் போடுறீங்க த்ரீ அண்ட் ஃபோர் எக்ஸ் ஏ எக்ஸ் டேஸ் ஓகே ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஏ பி டி டேஸ் அப்போ இதுலேருந்து என்ன வரும் ஏ இன்ட்டு எக்ஸ் டேஸ் ப்ளஸ் வி டி டேஸ் இது ஒன்று வந்துருந்தேன் அடுத்தது இது எக்ஸ் வந்தாச்சு அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் டி டீயில் போட்டால் டி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு ஏ டி ஈக்குவல் டு ஏ போடணுமா இப்போனா என்னாச்சு சி எக்ஸ் டேஸ் ப்ளஸ் ஏ டி டேஸ் வந்துச்சு இதில் தேட் இஸ் ஈக்குவல் டு சி ஏல டிவைட் பண்ணிடுவோம் சி பை ஏ எக்ஸ் டேஸ் ப்ளஸ் டி டேஸ் வரலாமா முடியாதா ஹலோ இப்போ கரெக்டா ஆ இப்போ ஒரு ஏ வெளியே எடுத்துட்டோன்னா இது சிபிஐஏ வந்துடும் இங்கே டி டேஷ் வந்துடும் அந்த சிபிஐஏங்கிறத இட் இஸ் அனதர் கான்ஸ்டண்ட்டு அதை வந்து என்ன வச்சுக்கிறோம் இ வச்சுக்கோ ஸோ இ ஏ ஆல்ரெடி இருக்குது ஸோ ஏ இன்ட்டு இ எக்ஸ் டேஷ் ப்ளஸ் டி டேஷ் இது டி இங்கே என்ன நம்பர் பாரு சமன்பாடு எக்ஸுக்கு வந்து ஃபைவ் வச்சுருக்கிறோம் இதுக்கு வந்து சிக்ஸு இது ஃபைவ் நல்ல நம்பர் சாப்டர் நம்பர் போடுறோம் வந்து கரெக்டாக இருக்கா ஏ ஏ இன்ட்டு இ எக்ஸ் டேஸ் ப்ளஸ் டி டேஸ் இப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு சமன்பாட்டை அந்த கான்ஸ்டன்ட்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டோம் ஒன்லி ஏ அண்ட் இ தான் இருக்குது ஈயும் ஒரு நம்பர் தான் அவ்வளோதான் வந்து ஈ அதனுடைய குணகங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேலை என்னென்னா இதில் இருக்குது இதில் ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஈயோட மதிப்பு கண்டுபிடிச்சா இந்த வேலை முடிஞ்சு முடிச்சு வந்து என்ன சார் ம் சொல்லு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்புக்கு வந்துட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் வந்து இனிமேல் கண்டுபிடி தான் ஏஇயனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணுமா இப்போ நம்ம அந்த ஒளிப்புள்ளி வட்டத்திலேருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா இங்கேருந்து ஆரம்பிக்குது இங்கேருந்து ஆரம்பித்து வெளியே கிளம்பும்போது அந்த ஸ்பியர் ஈக்வல்ஸ் நான் ஸ்பியர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஆருடைய மதிப்பு இதுக்கு என்ன இருக்கும் சிடி இந்த ஒரு ஒரு டி டு டி டிஸ் டைமில் சிடி டிஸ்டன்ஸு அதான் ஆரம் ஒரு நொடியில் சி போகும் ரெண்டு நொடியில் ரெண்டு சி போகும் மூணு நொடியில் இன்னொன்று டி டைமில் டிசி சிடி அதே மாதிரி இது சி டி டேஷ் சி அப்படியே தான் இருக்கும் இங்கே வந்து இதில் என்ன இருக்கு இந்த எஸ் டேஷ் ஆயத்தில் இது சி டி டேஷ் போகணும் இந்த அப்போ ரெண்டுக்கும் அப்போ சமன்பாடு எழுதுனா ரொம்ப பிரமா இதுதான் சமன்பாடு இது இந்த சமன்பாடு வந்துருச்சு இல்லையா இப்போ இங்கே எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அதுதான் என்னது சிடி ஹோல் ஸ்கொயர் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எஸ் டேஷில் எஸ் டேஷில்
x dash square plus y dash square plus z dash square equal to c square t dash square. அப்படியே போடு. இப்போ ரெண்டுலேயுமே நமக்கு என்ன வேணும், இதை கண்டுபிடிங்க. கரெக்டா, ஒய் டாஸ் ஸ்கார் ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் இருந்து என்ன சமன்பாடு பேர் வச்சுருக்கானா, இதுக்கு வந்து ஏழு, ஆறு பிடிச்சிருக்க ஏழு, இது வந்து எட்டு, சமன்பாடு எட்டு. இப்போ ஏழுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் ஸ்கார் ப்ளஸ் இசட் ஸ்கார் தட் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கார் டி ஸ்கார் மைனஸ் எக்ஸ் ஸ்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒய் டேஸ் ஸ்கார் ப்ளஸ் இசட் டேஸ் ஸ்கார் ஈக்குவல் டு சி ஸ்கார் டி டேஸ் ஸ்கார் மைனஸ் எக்ஸ் டேஸ் ஸ்கார். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்னது, இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ என்ன பண்ணணும், இதை சி ஸ்கார் டி ஸ்கார் மைனஸ் எக்ஸ் ஸ்கார் தட் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கார் டி டேஸ் ஸ்கார் மைனஸ் எக்ஸ் டேஸ் ஸ்கார். இதுக்கான சமன்பாடு நம்பர் வேறு எழுதலாம், இதுக்கு நம்பர் போடணும். அடுத்து எட்டாவது சமன்பாடு போட்டோமா, எட்டு போட்டு ஒன்பதாவது கண்டுபிடிக்கணும். இதில் ஒய் இப்போ ஒய் ஒய் இசட் டேஸ் எனவே கடைசி இரு சமன்பாடுகள் இந்த மாதிரி அமைகிறது, சி டி ஸ்கார் மைனஸ் எக்ஸ். இது என்ன சமன்பாடு, 46 அல்லது ஒன்பதாவது சமன்பாடு கொண்டு வந்துட்டோம். ஒன்பதாவது வந்து இப்போ ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டு வரலான். இப்போ இங்கே இங்கே தான் நம்ம வந்து வரத்து கொண்டு வர போகிறோம். வாங்க இப்போது இதை விடு, இது கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விட்டுரு. மீண்டும் ஒரு முறை மாற்றங்களுக்கு திரும்பி வருவோம். ஆறு ஐந்து ஆறு சமன்பாடுகளை ஒம்பது சமன்பாட்டுக்குள் பதிலீடு செய்யுங்க. ஆறு இது ஐந்து ஆறா, இந்த சமன்பாடு இந்த இருக்கு பாருங்கள். நமக்கு எக்ஸ்னா என்ன டீனா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதை தூக்கி இங்கே போடணும். புரியுதா, நம்ம எய்ம் என்ன, யூ சப்ஸ்டியூட் ஃபைவ் அண்டு சிக்ஸ் இன் நைன். இதை போட்டேன்னா என்ன வரது பார்த்துடலாம். இதை வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாக வந்துடும். ஒன்பதாவது சமன்பாடு இங்கே இருக்குது, சி ஸ்கார் சி ஸ்கார் என்ன பண்ணோம், டி ஸ்கேர் என்ன பண்ணோம், இங்கே ஏ ஸ்கார் இதை போடு, இஎக்ஸ் டேஸ் ப்ளஸ் டி டேஸ் ஸ்கேர் மைனஸ் எக்ஸ் ஸ்கேர் தட் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கேர் டி டேஸ் ஸ்கேர் டி டேஸ் ஸ்கேர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் டேஸ் ஸ்கேர் எக்ஸ் சார் எக்ஸ் போல இதை போகணும். கரெக்டு, எக்ஸ் போல இதை போடணுமா, மைனஸ் எக்ஸ் ஸ்கேராக என்னது, இது எக்ஸ் ஸ்கேர் இங்கே இருக்கு இதுவா, ஏ ஏ ஸ்கார் எக்ஸ் டேஸ் ப்ளஸ் வி டேஸ் டி சாரி வி டி டேஸ் ஸ்கேர் சரியா, தேட் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கார் டி டேஸ் ஸ்கேர் மைனஸ் என்ன சார், எக்ஸ் இல்லையா, இங்கே ஒன்றும் எக்ஸ் டேஸ் இல்லை, மைனஸ் எக்ஸ் டேஸ் ஸ்கேர் அவ்வளோதான், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா, இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணணுமா, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, சி ஸ்கார் டி ஸ்கார் அங்கே இருக்கு, இங்கேருந்து சி ஸ்கார் காணும், இன்னொரு சி ஸ்கார் டி ஸ்கார் காணும், சி ஸ்கார் முதல்ல வந்து அங்கே இருக்குது, அந்த சி இங்கே இருக்குது, கரெக்டு சி ஸ்கார் போல இது வச்சுருக்கணும், சி ஸ்கார் டி டேஷ் அதாவது டி டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கன்ன, ரெண்டாவது எஸ் டேஷ் அச்சில் ஃபஸ்ட்டு ஜீரோ இனிஷியல் டைம் இருந்து தொடக்கத்தில் டி டேஷ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இது என்ன ஆகும், இந்த கண்டிஷனை போடணும் போகுது, டி டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த பாருங்கள் என்னும்போது இந்த செவன் பா ஏ ஸ்கார் இஸ்காரா, ஆமாம் இஸ்கார் இங்கே ஒன்றும் இல்லை, மைனஸ் எக்ஸ்டா ஸ்கேர் இங்கே ஏ ஸ்கேர் இங்கே என்ன வரணும், மைனஸ் ஒன்று, இதுதான் சொல்கிறான். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேஸ் ஸ்கேர் அதில் ஏன்னா டி ஈக்குவல் டு ஜீரோ டி டேஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் இந்த முதல் மதிப்பு என்ன இருக்கும், அது வந்து எக்ஸ் டேஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டார்டிங்கில் அங்கே தான் ஆரம்பிக்குது, அதனால் அதனுடைய குவான்டிட்டி வந்து கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறோம்.
இதுலேருந்து என்ன வரணும், சி ஸ்கார் ஏஸ் ஏஸ்கார் இ ஸ்கார் இருக்கா, இதுலேருந்து ஏஸ்கார் இருக்க முடியும். இதுக்கு என்ன வரணும் பாருங்க, இதை டி டேஸ் ஸ்கார் பாருங்க, டி டேஸ்க் என்ன இருக்கு, சி ஸ்கார் ஏஸ்கார் எக்ஸ் டேஸ் ஸ்கார்க்கு பார்த்தோம், டி டேஸ் ஸ்கார்க்கு சி ஸ்கார் ஏஸ்கார், இங்கே அது மாதிரி டி டேஸ் ஸ்கார்க்கு ஏஸ்கார் மைனஸ் ஏஸ்கார் பி ஸ்கார். ரைட் ஹேண்ட் சைடில் இதான் நமக்கு வண்டி, இங்கே சி ஸ்கார் கரெக்டா. இப்போ இதிலருந்து ஏ ஸ்கார் வெளியேடு, சி ஸ்கார் மைனஸ் வி ஸ்கார் ஈக்குவல் டு சி ஸ்கார். இப்போ சி ஸ்கார்ல டிவைட் பண்ணு, ஏ ஸ்கார் இன்ட்டு ஒன் மைனஸ் வி ஸ்கார் பை சி ஸ்கார் ஈக்குவல் டு ஒன்று. இதிலருந்து தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கார் பை சி ஸ்கார். இதாக வருது உண்டு. இது எத்தனை சமன்பாடு, சமன்பாடு எண் இதில் என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு அடுத்து என்ன வேணும், பிஏ கண்டுபிடிச்சா பி கண்டுபிடிச்சா மூணா. இப்போ வந்து எனவே நாம் வி கமா சி என்ற கூறுகளில் ஏபிசிடி எண்கள் அனைத்தையும் கணித்து விட்டோம். என்ன கண்டுபிடித்து விட்டோம், முதல்ல வந்து லிஸ்ட் பண்ணோம், என்னென்ன கண்டுபிடிச்சோங்கிறத லிஸ்ட் பண்ணுவோம். இது ஒன்று, அடுத்தது சி ஈக்குவல் டு இஏ, அடுத்தது டி ஈக்குவல் டு ஏ, டி ஈக்குவல் டு ஏ, இந்த நாலு இருக்கு. இதில் வந்து இயோட மதிப்பு என்ன, இ சி ஈக்குவல் டு இஏ போட்டிருக்கோம், இ எங்கே போட்டிருக்கோமா, என்ன சார் மைனஸ் இ ஸ்கார், இதில் வந்து சி ஸ்கார் இ ஸ்கார் இ ஸ்கார் ஏ ஸ்கார் ஏவோட வேல்யூ போட பிரதியிட. முதல்ல போடுங்க, முதல்ல என்ன இருக்குது, எக்ஸு ஃபஸ்ட்டு சமன்பாடு எக்ஸு, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு, ஏ மதிப்பு என்ன, ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கார் பை சி ஸ்கார் இன்ட்டு இன்ட்டு எக்ஸ் டேஷ் ப்ளஸ் வி டி டேஷ். இதை தான் அவன் காமான்னு வச்சுக்கிறான், ஏ ஈக்குவல் டு காமா, ஏ ஈக்குவல் டு வந்துச்சு, இதுதான் காமா, காமா தெர்ஃபோர் காமா இன்ட்டு எக்ஸ் டேஷ் ப்ளஸ் வி டேஷ் வி டி டேஷ், இது எக்ஸ் வேல்யூ. இதெல்லாம் சமன்பாடு இதை வச்சுக்கலாம் பரவாயில்ல. அதே மாதிரி டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஈக்குவலாக என்ன பண்ணுறோம், இ ஏ ஈக்குவல்னா ஈக்குவலாக வி பை சி ஸ்கார், வி பை சி ஸ்கார் இன்ட்டு எக்ஸ் டேஸ் ப்ளஸ் டி டேஸ். சரியா, இப்போ இந்த டி டேஸை முதல் எழுதுவோம், அதான் ஈஸியாக இருக்கும். ஏ ஏட மதிப்பு என்ன, ஏ தான் காமா, ஸோ காமா இன்ட்டு டி டேஸ் ப்ளஸ் வி பை சி ஸ்கார் இன்ட்டு எக்ஸ் டேஸ். முடிஞ்சு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. மீதி இருக்கிற ஐட்டங்கள் என்ன இருக்குது, மீதி இருக்கிற என்ன இருக்குது, மொத்த சமன்பாடையும் இதை அழிச்சிடலாம், எக்ஸ் டேஸ் ப்ளஸ் வி டி டேஸ் ஒன்று, ஒய் ஈக்குவல் டு ஒய் டேஸ், இசட் இசட் ஈக்குவல் டு இசட் டேஸ், டி ஈக்குவல் டு காமா டி டேஸ் ப்ளஸ் வி பை சி ஸ்கார் எக்ஸ் டேஸ் இதான் சார். இதுதான் லாரன்ஸ் மாற்றங்கள், லாரன்ஸினுடைய மொத்த மாற்றங்கள் இதான் வந்து அதிலிருந்து ஒன்றுனா கொண்டு வராங்க. இப்போது இதை எதை பொறுத்திருக்கிறது, எக்ஸ் ஈக்குவல்னு போட்டுக்கிறோம், அதே மாதிரி எக்ஸ் டேஸ் அப்படி கொண்டு போகணுன்னா என்ன என்ன பண்ணணும், அந்த வீக்கு பல மைனஸ் வி போடணும், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் டேஸ் போடணும், அவ்வளோதான், ப்ரைம் எல்லாம் மாற்றணும். ஆமாம், அதாவது இதை பொறுத்து இப்போ நம்ம எங்கே கண்டுபிடிச்சிக்கிறோம், எக்ஸினுடைய கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிக்கிறோம், எக்ஸ் இங்கே ஓய்வில் இருக்கிறோம், அது போயிட்டுருக்கு அங்கே போய். இப்போ வந்து நம்ம நோக்கர் வந்து எங்கே இருக்கிறாரு, எஸ் டேஸில் இருந்தால் மாற்றங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது. இது வந்து நோக்கர் இங்கே வந்து இப்படி எடுக்கணும், நோக்கர் எங்கே இருக்காரு, எஸ் டேஸில், எஸ் டேஸில், இது வந்து எக்ஸில், எஸ்இல் நோக்கர் எஸ்இல் இருக்கார், அப்சர்வர் இன் எஸ் டே எஸ் பிரைம் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் டேஸ்
அப்படியே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மாற்றுங்க. எக்ஸ் டேஸ் ஈக்குவல் டு காமா எக்ஸ் மைனஸ் வி டி, இவ்வளோதான். அதே மாதிரி ஒய் டேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய், இசட் டேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இசட், டி டேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு காமா டி மைனஸ் வி பை சி ஸ்கார் எக்ஸ், இவ்வளோதான் சார். இதுதான் லாரன்ஸ் சமன்பாடுகள் உண்டு.